வெல்கம் பேக் கைஸ். ஸோ இப்போ இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது ப்ரௌசர்ஸ் ஆல்டர்னேட் டு க்ரோம். ஓகேவா, க்ரோமுக்கு பதிலாக வேறு என்னென்ன ப்ரௌசர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா மோர் தேன் 50-60% ஆஃப் த பீப்புள் க்ரோம் தான் எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த க்ரோமுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கக்கூடிய ப்ரௌசர்ஸ் என்னெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ க்ரோமுக்கு காம்படிஷன் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது ஃபயர்ஃபாக்ஸ் தான். ஓகே, ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த டஃப் காம்படிட்டர் கூகுள் க்ரோம். ஏன்னா இதோட எந்த ஒரு வியூலையுமே இட் இஸ் நாட் சிம்லர் டு க்ரோம். இது ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் இதோட அப்பியரன்ஸாக இருக்கட்டும், ஸோ இதோட ஃபார்மேட் எல்லாமே, டிசைன் எல்லாமே உங்களுக்கு க்ரோம் மாதிரியே இருக்காது, இது யூனிக்காக இருக்கும். ஸோ அதுக்காகவே நிறைய பேர் க்ரோமுக்கு பதிலாக ஃபயர்ஃபாக்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆஸ் கம்பேர்ட் டு க்ரோம். நெக்ஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட் எட்ஜ். ஸோ மைக்ரோசாஃப்ட் எட்ஜுங்கிறது இன்பில்ட் ப்ரௌசர் ஃபார் விண்டோஸ் ஓஎஸ். ஓகேவா, இதில் இப்போ இருக்கக்கூடிய ரெண்டு வெர்ஷன்ஸ் இருக்குது மைக்ரோசாஃப்ட் எட்ஜில். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஓல்டர் வெர்ஷன். ஸோ விண்டோஸ் 10ல் அது இருந்துச்சு, விண்டோஸ் 10லேயும் அப்கிரேட் ஆகும்போது அது சேஞ்ச் ஆயிடுச்சு டு த லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ஓல்டர் வெர்ஷன்ஸில் இருக்கும்போது உங்களுக்கு க்ரோமியம் பேஸ் பண்ணியே இருக்காது, அதுவே டோட்டல் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்மில் அது ரன் ஆகிட்ருக்கும். ஸோ அதோட அப்பியரன்ஸ், அதோட வே ஆஃப் யூசேஜ் எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் வந்து பேஸ்ட் ஆன் க்ரோமியம், அண்ட் இது க்ரோம் யூஸ் பண்ணுறதுக்கான சிம்லர் ஃபீல் தான் இருக்கும். பட் இட்ஸ் ஃபாஸ்ட், எல்லாமே யூசர் ஃப்ரெண்ட்லி நல்லா இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்டானது. ஸோ இஃப் யூ வாண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரௌசர் ஆஸ் கம்பேர்ட் டு க்ரோம், இது ரெண்டுலேயும் நீங்கள் எதை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பிரேவ் ப்ரௌசர். ஓகே, ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போலாம் நிறையா ஆட்ஸ் அது இது நிறையா வரும் பிரேவை பற்றி. ஓகே, ஸோ இது வந்து அப்கமிங் காம்படிட்டர் டு க்ரோம். ரீசன் என்ன, க்ரோம் வந்து உங்களுக்கு ஆட்ஸ்லாம் டிஸ்பிளே பண்ணும், பட் உங்களோட பிரேவ் ப்ரௌசர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறையா ஆட்ஸ் அது ஸ்டாப் பண்ணும். ஓகே, இன்பில்ட் ஆட் பிளாக்கர் இருக்குது, இன்பில்ட் விபிஎன் ஃபார் டெஸ்க்டாப் ஆப்பில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அதில் இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரௌசர் சர்ச்சிங் இதுக்கே நம்மளுக்கு பேட்டுங்கிற ஒரு டோக்கன்ஸ் மூலமாக கொடுக்குறாங்க. ஸோ அந்த டோக்கன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரீக்ளைம் பண்ணிக்கலாம், விச் இஸ் சிமிலர் டு த ஃபார் கிரிப்டோ கரன்சி. ஓகே, ஸோ இவங்களோட இன்பில்ட் இவங்களோட ஓன் கரன்சி தான் அந்த பேட்டு. ஸோ அதை தான் நம்மளுக்கு வந்து யூசேஜ்க்காக கொடுக்குறாங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆல்சோ ரீக்ளைம். ஓகே, ஸோ விச் இஸ் ஒன் ஆஃப் த ஆல்டர்னேட் ஃபார் க்ரோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கக்கூன். ஓகே, ஸோ இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ இது ஃபீல்ஸ் சிமிலர் டு க்ரோம், க்ரோம் மாதிரியே தான் இருக்கும், ஏன்னா இட்ஸ் டோட்லி பேஸ்ட் ஆன் க்ரோமியம். பட் என்ன ஒரே ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சர்ச்சிங்க்கு தே வில் பே க்ரெடிட். ஓகே, ஸோ நீங்கள் வந்து க்ரோமை தான் யூஸ் பண்ணுறேன், அதே மாதிரி தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறேன்னா யூ கேன் யூஸ் திஸ் கக்கூன் ஆஸ் வெல். ஓகே, பட் ஆனால் இது வந்து குவார்ட்டர்லி ஆர் ஹாஃபர்லி ஆர் ஆனுவல் பேசிஸ் தான் இதில் வந்து உங்களுக்கு கிரெடிட்ஸை பண்ணுவாங்க. செக் இட் வித் யுவர் பர்சனல் இன்ஃபோ. ஓகே, ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு இதோட யூசேஜ் எப்படி இருக்குது, ஏதாச்சும் ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் ஏதாச்சும் உங்களுக்கு இஷ்யூஸ் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு கொண்டு எனக்கு எந்த ஒரு இஷ்யூஸ் எதுவும் கிடையாது, இட் லுக்ஸ் குட். நெக்ஸ்ட் இஸ் அபவுட் அ கிரிப்டோ டேப். ஓகே, ஸோ கிரிப்டோ டேப்ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட கிரிப்டோ மைண்ட் மாதிரி உங்களோட ப்ரௌசரை உங்களோட லோக்கல் லேப்டாப்பை ஆக்ட் பண்ண வைக்க முடியும். ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் இதில் இருக்கக்கூடிய ஒரு அடிஷ்னல் ஃபங்க்ஷனாலிட்டி, மற்றபடி இதோட என்டையர் ப்ராசஸ் விச் இஸ் சிமிலர் டு க்ரோம். க்ரோம் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ எல்லாமே உங்களுக்கு இதில் இன்பில்ட்டாக வரும். ஓகே, ப்ளஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து மைண்ட் மாதிரியும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கிரிப்டோ டேப்ங்கிறது. இஃப் யூ வாண்ட் அ லிங்க் ஃபார் எனி ஆஃப் த ப்ரௌசர்ஸ், கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அதோட லிங்க்ஸை கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன், கிரிப்டோ டேப் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம், ஆர் மொசிலா யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ரெண்டையும் நான் வந்து பர்சனலாக நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸோ இஷ்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெயினாக அந்த பிரேவ் ப்ரௌசரில் ஒரு இஷ்யூ ஒன்று இருக்கும். ஸோ என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, பிரேவ் ப்ரௌசரில் உங்களுக்கு செக்யூரிட்டிக்காக ஒரு இதை எனேபிள் அண்ட் டிசேபிள்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எனேபிள் அண்ட் டிசேபிளோட இது என்னென்னா, உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் அதை டிசேபிள் பண்ணால் தான் உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும் ஒரு சில வெப்சைட்ஸ்க்கு. திருப்பி நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு அந்த ஆக்சஸ் போயிடும். ஸோ இது வந்து செக்யூரான வெப்சைட்டாகவே இருந்தாலும் இந்த பிரேவில் ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும் இருக்குது இந்த பிரேவ் ப்ரௌசரை பொறுத்த வரைக்கும். மற்றபடி நான் செக் பண்ண வரைக்கும் இந்த ப்ரௌசர்ஸ்லேயும் உங்களுக்கு பெரிய லெவல் எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை, எவ்ரி திங் லுக்ஸ் குட். ஸோ இஃப் யூ வாண்ட் அ கிரிப்டோ டேப் ஆர் ஃபயர் ஃபாக்ஸ் ஆர் வாட் எவர் பி த ப்ரௌசர், கீழே நான் லிங்க் தரேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட், தேங்க்யூ, வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் செஷன்.